எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா, பரவலாக வந்துட்டு எல்லா பக்கமே இப்போ வந்து அதிகமாக கேன்சர் வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ரீசன் எல்லாமே ஒரு ஒரு ரீசன் வந்து ஒரு ஒரு பக்கமாக சொல்லுவாங்க. நம்ம அதை எப்படி வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு பழத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பழத்தில் இருக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த பழத்தை சாப்பிடும்போது அந்த நோய், அந்த கிருமி இல்லையா, அந்த கிருமியை வந்து வராமல் தடுக்கக்கூடிய சத்து வந்து அந்த பழத்தில் இருக்குது. அந்த பழத்தை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க அது, எல்லோரும் தெரிஞ்சது தான், எல்லாருக்குமே காட்டில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இளந்த பழம் தான், நாட்டு இளந்த பழம். சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதுதான் நாட்டு இளந்த பழம். அது பேர் வந்து ஜுஜுப்பின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நம்ம இந்த பழத்தை பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பழமாக பார்த்து பறிக்கணும். முள் இருக்கும் நல்லா. இதாங்க அந்த பழம் பறிச்சாச்சு. நம்ம கை நிறையா பறிச்சிருக்கோம் பாருங்கள். இந்த பழம் சாப்பிடும்போது பார்த்துட்டிங்க, உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும். அது மட்டும் கிடையாது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தையில பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்கூலில் கொண்டாந்து டம்ளரில் வச்சு விற்பாங்க. 1 ரூபா 2 ரூபா 50 பைசா அப்படி கொண்டாந்து விற்பாங்க. இளந்த வடை, இளந்த பழத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்கூலில் வந்து இளந்த வடை, இளந்த பொடி, இளந்த ஜாமு, இல்லை நிறைய வெரைட்டி வந்து குழந்தைகள் நாங்கள் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது சாப்பிட்ருக்கேன். நிறைய வந்து எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம், மரத்தில் பறித்து சாப்பிட்டது கிடையாது. இப்போ வந்து மரத்தில் வந்து இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்துட்டு, இதுக்கு வந்து யாரும் விதை போட்டு மருந்தடிச்சோ எதுவும் பழுக்க வைக்கிறது கிடையாது. தானாக முளைச்சி இங்கே பாருங்கள், எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு அவ்வளோ காய் இருக்குது. இதில் வந்து இளந்த பழத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, புழு இல்லாமல் இருக்கவே முடியாது. புழு அவ்வளோ ஒரு ஒரு 10 பழம் எடுத்தோன்னா, அந்த 2 பழத்தில் 3 பழத்துலையாவது புழு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த இளந்த பழத்தில் தான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேன்சருக்கு வந்துட்டு மருந்து கண்டுபிடிக்கிறதா வெளிநாட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ இது என்னத்துக்குன்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல வந்து வெள்ளை அணுக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுனால நம்மக்கிட்ட வந்து எந்த கிருமிகளும் வராமல் தடுக்குது. நம்மளை வந்து எந்த கிருமிகளும், புதுசாக வர்ற கிருமிகள், ஏதோ காய்ச்சலாக இருக்கட்டும், சளியாக இருக்கட்டும், நம்ம உடம்புல வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வெள்ளை அணுக்கள் அதிகமாகவும் இருந்தால் வந்துட்டு எந்த கிருமியும் வந்து நம்மளை தாக்காது. இதை சாப்பிட்றதுனால பார்த்துக்கிட்டிங்கன்னா, வாயில் வந்து உமிழ்நீர் வந்து அளவுக்கு அதிகமாகவே சுரக்கும்னு சொல்லலாம். நம்ம சொல்லுவாங்க, மாங்காயை பார்த்தோன்னே வாய் ஊறுது, புளியங்காய் பார்த்தா வாய் ஊறுது அப்படி சொல்லுவோம், எச்சில் ஊறுது அதிகமாக அப்படின்னு. அது மாதிரி இளந்த காய், இளந்த பழத்தை சாப்பிடும்போதும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாகவே அளவுக்கு அதிகமாகவே உமிழ்நீர் வந்து சுரக்கும். உமிழ்நீர் வந்து சுரக்கிறதே வந்து நம்ம உணவை வந்து நல்லா ஜீரணப்படுத்தும். ஜீரணம் ஆக்கக்கூடிய சத்து வந்து இந்த உமிழ்நீரில் இருக்குது. நல்ல பசியை தூண்டிடும். நல்லா வந்து உணவுப் பொருள் வந்து நல்லா ஜீரணமாயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நல்லா சாப்பிடுவோம். இரவு நேரத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும், நிம்மதியாக தூங்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பழம் வந்துட்டு தை மாதத்தில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த 1 மாதம்தான் சாப்பிட முடியும். அப்போ வந்து நம்ம கிடைக்கிற பழத்தை வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இந்த பழத்தையெல்லாம் பறிச்சுட்டு நல்லா கழுவிட்டு, சுத்தமாக கழுவிட்டு, இது கூட கொஞ்சம் மிளகாய், அப்புறம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, இது போட்டுட்டு நல்லா இடிச்சிட்டு வடகம் மாதிரி, சின்ன சின்னதாக வடகம் மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் நம்ம சாப்பிட்லாம். இது மாதிரி அதாவது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்லா அந்த உமிழ்நீர் நிறைய சுரக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட முடியலை அப்படி தான் சொல்லுவாங்க. வாமிட்டிங் அதிகமாக இருக்குது, சாப்பாடு சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த பழம் சாப்பிடும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா, எச்சில் அதிகமாக ஊறும், அவங்களுக்கு பசி தானாகவே வரும். அப்போ வந்துட்டு இந்த பழம் வந்து டெய்லி அவங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப நல்லது உடம்புக்கு. மன அழுத்தம் வந்து சில பேருக்கு அதிகமாக இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிடும்போது அவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் டென்ஷன்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகுவாங்க. இந்த பழம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, காயாக இருந்தாலும் நல்லா வந்துட்டு பழுத்து இருந்தாலும் நம்ம வாயில் வைக்கும்போதே எச்சில் வந்து அதிகமாக வரும் பாருங்க. உமிழ்நீர் வந்து நிறைய சுரக்குது, என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம்.